die. Why do you wanna move like that? Why you want one? Why you want act like that? Why you... அந்த மலையோட டாப்பில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நான் இப்போ போக போகிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமலை ஜெய் ஸ்ட்ரிப். இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வாக் போக போகிறேன். வாக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு கிராமத்தை பார்க்க போகிறேன். இந்த வழியில் நான் ஏற்கனவே வந்திருக்கேன். நான் லாஸ்ட்டாக வந்தப்போ ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து வழி ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியல. தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன். மிஸ்ட்டு கிளியர் ஆனதுக்கு பின்னாடி இந்த வழியில் மறுபடியும் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற வழியை கவர் பண்ணலான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ நீலகிரி மாவட்டத்தில் இப்போ கடைசியாக ஒரு 2-3 நாள் வந்து மிஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வழியை கவர் பண்ணலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல வழி ஃபுல்லாக மண் சரிவு ஏற்பட்டு பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். கடைசியாக நீலகிரி மாவட்டத்தில் மழை பெஞ்சப்போ நிறைய இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, அதாவது மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. மண் சரிவு ஏற்பட்ட சில இடங்களில் ரோடு கூட பிளாக் ஆகிருக்கு. இந்த வழியிலையும் மலை கிராமத்தில் ரோடு வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் ஒரு மலை கிராமத்துக்கு இந்த மாதிரியான ஒரு காங்கிரீட் ரோடு இருந்தும் கூட நடந்து போயிட்டுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழியை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கும். மிஸ்ட்டு வந்து அதிகமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி ஒரு 40-50 மீட்டர் தான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் வழியை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கிற ஃபாரஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாகவும் காமிக்க முடியல. ஸோ அதெல்லாம் தெளிவாக காமிக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நல்ல வெயில் அடித்தப்போ இந்த வழியில் பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த வழியில் போய் ஒரு மலை கிராமத்தையும் பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தோட பேர் காக்கா குண்டு. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. ரோடு பாருங்கள், இப்போல்லாம் நல்லா கிளியராக தெரியுது. ரோடுங்கிறது கூட ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுகளை பயங்கரமாக தெரியுது. ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுங்க. நடு காட்டுக்குள்ளே ஒரு ரோடு, அந்த ரோட்டில் போனோம்னா ஒரு கிராமம். இந்த ரோட்டில் நல்லா மிஸ்ட்டாக இருக்கிறப்போ நான் போனப்போ, அதுவும் தனியாக தான் போனேன். அப்போ போனப்போ கொஞ்சம் பயம் வந்து திரும்பிட்டேன். என்ன காரணம்னா வழியில் நிறைய இடத்துல யானையோட சாணங்கள் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்டு அதிகமாக இருந்ததுனால வழியில் எங்கேயாவது யானைகள் நின்றுட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா நான் பயந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டேன். இந்த வழியில் பாதி வழியோட திரும்பி வந்துட்டேன். ஆனால் நான் வந்து இந்த வழியில் ஃபுல்லாக போய் அந்த கிராமத்தை பார்க்கணுன்னு சொல்லி தெளிவாக பிளான் பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இப்போவும் நான் தனியாக தான் வந்திருக்கேன். தனியாக போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் நான் தனியாக தான் போகணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தெளிவாக பிளான் பண்ணியே வந்திருக்கேன். இந்த இடத்துல எந்த ஒரு சவுண்டுமே இல்லைங்க, ரொம்ப நிசப்தமாக இருக்குது. இந்த இடத்துல காடுகளில் இருக்கிற குருவிகள் கத்துற சவுண்டும், இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓடை இருக்குது, அதோடய சவுண்டு மட்டும்தாங்க கேட்குது, வேறு எந்த ஒரு சவுண்டு கிடையாது. பாருங்க, நான் கடைசியாக வந்தப்போ மிஸ்ட் இருந்ததுனால இதெல்லாம் என்னால் காமிக்க முடியல. அதாவது இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் என்னால் காமிக்க முடியல. இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் தெளிவாக காமிக்கணும்னு சொல்லி தான் மறுபடியும் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக காக்கா குண்டு அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை ரீச் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வீடுகளையோ அங்கே இருக்கிற மக்கள்களையோ சந்தித்து பேசுகிறத இதோட நான் அட்டாச் பண்ணி காமிக்க போகிறேன்.
இதோட காமிக்க முடியுமா தெரில, ஏன்னா ரொம்ப லாங்காக வீடியோ போயிடும். அதனால் அந்த கிராமமும் அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளும் அங்கே வாழ்கிற மக்களுகளும் அடுத்த வீடியோ பதிவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வழியில் போனோம்னா, கீழே போனோம்னா ஒரு இந்த ரோடு வந்து ரெண்டாக பிரியும். ரைட்டில் ஒரு ரோடாகவும் லெஃப்டில் இன்னொரு ரோடாகவும் பிரியும். ரைட்டில் போகிற ரோடு வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட கீழ்ப்பகுதிக்கு போகிற ரோடு. அந்த கீழ்ப்பகுதிக்கு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடு இருக்கும். ஒரு சின்ன ஓடை அந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற அந்த 4-5 வீடுகள்லாம் நான் ஏற்கனவே போய் பார்த்துட்டேன். அதை பற்றி வீடியோவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியை மட்டும் நான் வந்து கவர் பண்ணி காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை மட்டும் காமிக்க போகிறேன். ரைட்டில் போகிற அந்த ரோடில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா பார்க்கலாம். டைம் இருந்தால் அதுவும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த 4-5 வீடியோ சொன்னால் பார்த்திங்களா, அது வந்து ஒரு லாங்கிலிருந்து காமிச்சு நான் முடிக்கிறேன். நான் கடைசியாக போனப்போ ரோடு ரெண்டாக பிரிஞ்சப்போ எந்த ரோடு காக்கா குண்டு போகிற ரோடு, எந்த ரோடு அரையூர் போகிற ரோடுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் போனேன். பாருங்கள், ஆரம்பத்துலேயே வந்து யானையோட சாணம் இருக்குது. இதனால தான் நான் வந்து போன வீடியோ பதிவு பண்ணும்போது திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். பாருங்க, யானையோட சாணம் இது. தனியாக போனதுனால மிஸ்ட் அதிகமாக இருந்த ஒரே காரணத்தினால தான் பயந்துட்டு நான் திரும்பி வந்தேன். இப்போ மிஸ்ட் இல்லை, அதனால் நான் வந்து தைரியமாக ஒரு ஆள் போயிட்டுருக்கேன். இந்த பயணமும் ரொம்ப டேஞ்சர் தான், ஏன்னா நடுக்காட்டுக்குள்ளே இருக்கிற ரோட்டுக்குள்ளே தனியாக நடந்து போகிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ஆபத்தானது. இன்னும் கீழே போக போக வழியெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் லாஸ்ட்டாக போனப்போ மிஸ்டில் பார்த்தேன், பட் என்னால் கிளியராக பார்க்க முடியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக போய் கிளியராக பார்க்க போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க போல இருக்கு. கீழே இருக்கிற ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிற பாருங்க. இன்னும் கீழே போக போக பயங்கரமான ஃபாரஸ்ட் இருக்கும். ரோடு வந்து என்ட்ரன்ஸ்லேயே பிளாக் ஆனதுனால தான் நான் நடந்து போகிறேன், இல்லைன்னா ஒரு 2-வீலரில் கண்டிப்பாக போகலாம். ரோடு வந்து அந்த இடத்துல பிளாக் ஆனது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா 2-வீலரில் போகலாம். டைம் எப்போ கரெக்டாக 1 மணிங்க, மத்தியானம் 1 மணிக்கு வந்திருக்கேன். நல்ல வெயில், கொஞ்சம் மிஸ்டும் இருக்குது. பாருங்கள், யானையோட சாணம். இந்த வழியில் வந்து யானையோட சாணம் நிறைய பார்க்கலாம். நான் ரீசண்டாக, அதாவது கடைசியாக வந்தப்போ நிறைய சாணம் பார்த்தேன். நான் கடைசியாக வந்தப்போ இங்கே விசாரித்தபடி 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒத்த யானை ஊருக்குள்ளே ஒரே கலாட்டா பண்ணிகிட்டு இருந்ததாம்மா. அது வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி மேலே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்போ தனியாக யாரையும் கேட்காம போயிட்டுருக்கேன்.
இப்போ நான் வந்து யார்கிட்டையும் விசாரிக்கல, கடைசியாக வந்தால் போகும்பட்டு தான் மேலே விசாரித்தேன். இப்போ நான் யார்கிட்டும் விசாரிக்கல, தனியாக போயிட்டுருக்கேன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல், எந்த ஒரு தகவலும் இல்லாமல் தனியாக நான் போயிட்டுருக்கேன். பலாமரங்களும் காஃபி செடிகளும் இங்கே நிறைய இருக்கு. அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் ஏற்கனவே போய் வீடியோ பதிவு பண்ணிட்டேன். அந்த வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு அடுத்தபடியாக தான் காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் போயிட்டுருக்கேன். கீழே இறங்கி போகும்போது போயிடலாம், நல்லா இறக்கும். திரும்பி மேலே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நல்ல மேடாக இருக்கும், வேத்து ஒழுகும். லாஸ்ட்டாக வந்தப்போ மிஸ்டிலேயே பயங்கரமாக வேர்த்துச்சு எனக்கு. இப்போ வெயில் அடிக்குது, பயங்கரமாக வேக்க போகுது. ரோடு பாருங்கள் கீழே போகுது. இந்த இடத்துல ரோடு இருக்குது, இந்த இடத்துல ரோடு இருக்குது. அதுக்கு அடுத்தபடி அங்கே போனோம்னா பாருங்கள் அந்த இடத்துல ரோடு தேடி பாருங்கள், கீழே எவ்வளோ தூரம் போகணும்னு பாருங்கள், எவ்வளோ தூரங்கிறது கூட, எவ்வளோ தூரம் கீழே இறங்கி போகுதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு நான் வந்து திரும்பி ரிட்டர்ன் வரும்போது மேடாக இருக்கும். இன்னும் போகுது, எவ்வளோ தூரம்னு தெரியல, போய் பார்ப்போம். பாதி வரைக்கும் நான் போயிருக்கேன், ஃபுல்லாக போனதில்லை, இப்போ தான் ஃபுல்லாக போக மேலே இருக்கிறது ஒரு டீ தோட்டமாக காஃபி தோட்டமானு தெரியல, எல்லா செடியை கட் பண்ணி விட்ருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக உடை உள்ளே போகுது செடிகளுக்கு உள்ள. இந்த இடத்துல கீழே போகுது, எங்கேன்னு தெரியல, சவுண்டு மட்டும் தான் கேட்குது.
நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு பாருங்கள். அங்கேருந்து வந்திருக்கேன், அங்கே போர்டு தெரிய பாருங்கள், ரோடோட போர்டுன்னு தெரிய பாருங்கள். அங்கேருந்து இதில் போய் மறுபடியும் இப்படி கீழே இறங்கி இங்கே வந்திருக்கேன். மேலே ஏறும்போது பயங்கரமாக இருக்கும். இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டை பார்க்கலாமா? ஒரே ஒரு வீடு, அதுவும் வந்து ஆள் இல்லாத வீடு. இங்கே பாருங்கள், வீடு தெரியுது பாருங்கள், பட் ஆள் இல்லை. பா, இந்த இடத்துல வீடா? இங்கே பாரு, தெரியுதுங்க பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு வீடு, ஆனால் வந்து இப்போ ஆள் இல்லை. நான் கடைசியாக வந்தப்போ மிஸ்ட் இருந்ததுனால இந்த வீடெல்லாம் என்னால் பார்க்க முடியல. ஆனால் இப்போ வந்து வெயில் அடித்ததுனால இந்த வீடெல்லாம் தெரியுது. ஆனால் இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இந்த காட்டில் வந்து யானைகள், கரடிகள், சிறுத்தை, அது போக காட்டு எருமை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புலி வந்து ரொம்ப ரேராமா. இது ஃபுல்லாக வந்து டீச்சடியா? ஆமாம், டீச்சடி தான். வா, எப்படி தான் இங்கே இருந்தாங்கன்னு தெரில. போகிறதுக்கு வழியே காணுமே, அந்த வீட்டுக்கு போகணும்னா வழி கூட காணும். இதில் தான் இறங்கி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் இப்போ வந்து செடி வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சி. அநேகமாக வந்து இதில் இறங்கி பாருங்கள், இந்த வழியில் இறங்கி இப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவே செடி வந்து நல்லா புதர் மாதிரி இருக்கேன், அதனால் இப்போ இந்த வீட்டுக்கு போகிறக்கே வழி வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் இங்கேருந்தே இந்த வீடை நான் காமிக்கிறேன். மறுபடியும் இங்கேருந்து கிளம்பலாம். அதிகமாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்து சில இடங்களில் வந்து பேசி தான் ஆகணும் போல இருக்கு. எங்கே பேசணுமோ அங்கே மட்டும் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறேங்க, மற்ற இடங்களில் பேசுகிறத அவாய்ட் நடு காட்டில் தனியாக ரிஸ்க்கான ஒரு பயணம், ரொம்பவும் ஆபத்தான பயணமுங்க இது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் கூட இல்லை. இந்த வழியில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆளை கூட பார்க்கல. அந்த காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தில்
ஆறுலேருந்து ஏழு வீடோ இல்லை மேக்ஸிமம் எட்டு வீடோ இருக்குதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக தெரியல, போய் கேட்டால் தான் தெரியும். எல்லாம் காலையில் போனாங்கன்னா ஈவினிங் தான் ரிட்டர்ன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றபடி ஆள் நடமாட்டமே இல்லை. ஆனால் வழியில் வந்து ஆள் வந்துட்டு போகிறதுக்கான அறிகுறி இருக்குதுங்க. ஏன்னா நடந்து போகும்போது அந்த நடந்து போகிற வழியெல்லாம் கொஞ்சம் நம்ம காலடி போட்டோம்னா கொஞ்சம் பாசனம்லாம் போய் ஓரளவுக்கு கிளியராக தெரியும். அந்த மாதிரி தெரியுது, டெய்லி நடக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காத்தோட சவுண்டா இல்லை ஒரு ஓடையா தெரியல. காத்தோட சவுண்டு தாங்க, காட்டில் அதாவது நடுக்காட்டில் காத்தடிக்கும் போது மரங்கள் ஆடுற சவுண்டு. ஃபுல்லாக அது யூகலிப்டஸ் நினைக்கிறேன். ஆமாங்க, யூகலிப்டஸ் மரங்கள் காற்றுல ஆடுற சவுண்டு. இந்த இடத்துல தான் ரோடு வந்து ரெண்டாக பிரியுது. ரோடு வந்து ரைட்டில் ஒன்று போகுது, லெஃப்டில் இன்னொன்று போகுது. ஃபஸ்ட்டு வழியில் பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்னு. இந்த வழியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று காணு. ஓகே, இந்த வழி இது வரைக்கும் தான் தெரியுது. மண் மட்டும் சரிஞ்சிருக்கு, இங்கேயும் ஒன்று காணு. இங்கே தான் ஒரு யானை சாணம் இருக்குது, இங்கே தான் யானை சாணம் இருக்கு. கடைசியாக நான் இந்த இடத்துல வந்து ரோடு எப்படி போகுதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டேன். ஏன்னா இங்கே வந்து யாரையுமே கேட்க முடியாது, எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. நான் எதில் போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த லெஃப்டில் போகிறேன். இந்த ரோட்டில் தான் பாதி வரைக்கும் போய் ரிட்டர்ன் வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஆஸ்பத்திரி மட்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்து வரைக்கும் 3 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் போயிருப்பேன். அதுக்கு மேலே வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக போக போகிறேன். இந்த வழியில் தான் நான் வந்து இப்போ போக போகிறேன். இந்த வழியில் போனோம்னா அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட கீழ்ப்பகுதிக்கு போகலாம். இந்த வழியில் போனோம்னா ஒரு 4-5 வீடுகள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் வீடியோ பதிவு பண்ணிவிட்டு இந்த வழியில் நான் மேலே ஏறியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வழி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ பயங்கரமான காடு, தனியாக இங்கே நின்றுட்டுருக்கேன். இந்த காட்டுக்குள்ளெலாம் தனியாக வர்றது ரொம்ப டேஞ்சர் தான். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணிக்கிறாதீங்க. வந்தீங்கன்னா லோக்கலில் யாராவது மூலமாக இங்கே வாங்க, தனியெல்லாம் வந்துடாதீங்க. நான் வந்து ஏற்கனவே லோக்கலில் இருக்கிற ஒரு நண்பரோட இது வரைக்கும் வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த வழியில் மேலே ஏறி போயிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நான் தைரியமாக வந்துட்டேன். யாராவது வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்தீங்கன்னா தனியாக மட்டும் வந்துடாதீங்க. யாராவது ஒருத்தர் மூலமாக வாங்க, தனியாக வந்து ரிஸ்கில் மாட்டிக்காதீங்க. இந்த வழியில் கீழே போனோம்னா பாருங்கள், அங்கெல்லாம் தெரிய பாருங்கள் வாழை. அங்கே வந்து ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து 2000 வாழையை வந்து பயிரிட்டுருக்காங்க. அதெல்லாம் நான் போய் பார்த்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே மறுபடியும் அங்கே போனோம்னா அங்கேயும் வீடு இருக்குது பாருங்கள்.
இங்கே கீழே இந்த இடத்துல வீடு இருக்கேன், மறுபடியும் அங்கே போனோம்னா அங்கேயும் வீடு இருக்கேன். இந்த வீடுகளை ஃபுல்லாக நான் ஏற்கனவே வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அரையூர் அப்படிங்கிற கிராமம் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல மேலே பில்டிங் தெரியுது பாருங்கள், இந்த டாப்பில் இந்த இடத்துல பில்டிங் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து ஆஸ்பத்திரி மட்டம். அங்கே இருந்து தான் நான் வந்து இந்த வழியில் இப்போ கீழே இறங்கி இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்திருக்கேன். ஆனால் வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமம் வந்து அந்த ஆஸ்பத்திரி மட்டம் அங்கே இருந்து இதில் கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி போனோம்னா இங்கே குட்டா மரம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அரையூர் அப்படிங்கிற கிராமம். இங்கே இருந்து அப்படியே மலை சரிவில் கீழே வந்து கிராமம் ஃபுல்லாக இருக்குது, அதாவது வீடுகள் ஃபுல்லாக இருக்குது, தோட்டங்களும் இருக்குது. இங்கே வந்தோம்னா இது வரைக்கும் வீடுகளும் தோட்டங்களும் இருக்குது. அதுக்கு மேலே மறுபடியும் இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிரும். கீழே போனோம்னா அதாவது இந்த காங்கிரீட் ரோடு ஜாயிண்ட் ஆகிரும். அந்த காங்கிரீட் ரோட்லேயே நம்ம மேலே வந்தோம்னா இங்கே வந்து சேரலாம். இங்கே வந்து மறுபடியும் இந்த காங்கிரீட் ரோடு வழியாக நம்ம மேலே போயிடலாம். அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து மேலே போகிற ஒத்தேடி பாதையில் போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் வந்து போயிடலான்னு சொல்லி அரையூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பர் என்ன கூட்டிகிட்டு வந்தார், ஸ்ரீதர் அப்படிங்கிற நண்பர். அவருக்கு இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேங்க. ஓகே, இங்கிருந்து அடுத்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் போக போகிறேன்.